கோயில் இதுன்னு சொல்லிட்டீங்க, யாகம் ஏதாவது வைக்கிறீங்களா? என்னங்க யாகம்? யாகம் இருக்கு, எல்லாமே வைக்காதீங்க பாப்பா. ஸ்மோக் போய் ஓசோன் மண்டல ப்ராப்ளம் வருது. யாகத்தை ஓசோன்ல ப்ராப்ளம் வருதா? சைடிஸ்டா ஓசோன் யாகம் எல்லாம் வேணாம் ஐயா. நீங்க யாகம் தானா? வேணாயா ஓசோன் மேல கலசம் வைக்கலாமா? கோபுரத்து மேல கலசம். கலசம் அற்புதமா இருக்குங்க. வச்சா ரீடிங் போயிடறானுங்க. இப்போ எதை வேணாலும் திருக்கலாம். வைக்காத கலசம் வேணான்ற. வேணா நாம எது பண்ணாலும் கரெக்டா பண்ணலாம். எழுதி விட்டுருக்காரு. எவ்வளவு குத்து? 50 ஆ? ஆமாயா 50யா. பக்கத்துல 25யா. அவனை விட நான் எப்படி ஜாஸ்தி தெரிய தெரிய எழுதுறா. 7.5 லட்சம் எழுதுறா. இல்ல இல்ல 7.5 லட்சம் எட்டா எழுதுறா. எட்டா இரு அயாலும் கூடாதீங்கடா. நான் சொல்லுவேன் விபூதி 15. ஏய் கபோதி விபூதியா? என்ன கபோதி? நீ என்ன சொன்னாயா? உங்களை இல்ல விபூதி 10 ரூபாய் பாக்கெட் 1 சார். அதெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். நீங்க அதான் நீங்க தர போறீங்கல்ல. குங்குமம் 5 ரூபாய், சந்தனம் 2 ரூபாய், 7 12 ரூபாய்க்கு எவங்கிட்ட 25,000 50,000 வாங்கினீங்களா? அது எங்க அந்த புக்கை காட்டு. ஒரு பேஜ் கூட கிழிக்காம இருக்கு. அது வலது கையில குடுக்கறது இடது கையில தெரிய கூடாது. இல்ல அண்ணனுக்கு வந்து கூழ் ஊத்தலாம் பரவாயில்ல, சாயந்தரம் சர்பத் ஊத்தினா குடிப்பாரு. அது மாதிரி உயர்ந்த நோக்கம். ஐயா குடுங்க, நோட்டை குடுங்க. ஒரு நிமிஷம், வலது கை வாங்கினது இடது கை. அதான் இனிமே எவனாவது உங்களோட டொனேஷன் கேட்டு வந்தா விளக்க மாத்த கொண்டு அடிங்க. அதுதான் அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் வந்துட கூடாது. நான் தான் சொன்னேன்லடா, இந்த ஆள் எல்லாம் கஞ்ச பயன்டா. ஆடிய ஃப்ளோர் டேமேஜ் ஆச்சுன்னா உங்க அப்ப நான் பணம் தருவான். இதுக்கு மேல டேமேஜ் ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்தாங்க நீங்க கேட்ட பேப்பரு. அப்பா நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சா நியூஸ் என்னன்னு தெரியும். மளிகை கடையில பொட்டணம் போடுற பேப்பரை பூரா ஒண்ணு சேர்த்து படிச்சா நியூஸ் எங்க தெரிய போகுது? இது புலி வாங்கின பேப்பரா? அங்கங்க எழுத்து அழிஞ்சிருக்கு. எங்க என்ன கிளம்ப சொன்னீங்களே, எங்க நம்ம எங்க போறோம்? ஐயா மூஞ்ச பாத்து கேட்க மாட்டியா? யாரையும் பாத்து கேக்குற? புருஷ நானா வேற எவனாவா? நீங்க செஞ்சு போட்டதெல்லாம் அவ்வளவு வெயிட்டா இருக்குதுங்க, கழுத்து திருப்ப முடியல. கிண்டல் பண்றியா என்ன? இல்லங்க, ஃபங்க்ஷனுக்கு கிளம்ப சொன்னீங்களே, நம்ம எங்க போறோம்? புருஷன் சொன்னா பொண்டாட்டி எங்க ஏதுன்னு கேட்க கூடாது. ராமர் தான் கிளம்பி போனாங்கல்ல, அந்த மாதிரி வாழணும். நான் கூப்பிட்டா கம்முனு வரணும். புரியுதா? போயிட்டு டிஃபன் கேரியர். நம்ம வீட்டுல இதெல்லாம் பெரிய பாத்திரம் இருக்கோ, எல்லாத்தையும் ரெடி பண்ணினு கொண்டு வா. நான் எங்க அப்புறம் சொல்றேன் போறதுக்கு தாண்டி. போயிட்டு வரேங்க. ஃபங்க்ஷன் போற இடத்துல எடுத்துட்டு வரேன். மொத்த நகையும் போட்டுக்கோ. பத்திரம் சரிங்க. போட்டுட்டாமல் தரையில வீடு கட்ட வழி இல்ல, அங்க போய் வீடு கட்டுறியா? ஒரு கற்பனைக்கு ஒரு எல்லை இல்ல. அவன் எத்தனை கோடி விட்டு ராக்கெட் விடுறான், இவரு அங்க போய் வீடு கட்டுறான். இன்னொரு ஆசைதான்ப்பா. இருக்கலாம், சரி இது மாதிரி இருக்க கூடாது. இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு போறோம். சரிங்கப்பா. அதனாலதான் உன்னை வர சொன்னேன். எந்த ஃபங்க்ஷனுக்கு? ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு நம்ம போறோம். ஓகேப்பா. அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு தான் இந்த ஒரு வாரத்துக்கு நமக்கு தேவையான குடும்ப பிரச்சனையை தீர்க்க போறோம். என்ன? அவன் நம்ம சித்தப்பா வீட்டு சொந்தக்காரனாப்பா? சத்தியமா கிடையாது. எவனும் நம்மள சேர்க்கறது இல்ல. நம்ம ரிலேஷன் எவனா நம்மள சேர்க்கறான் இல்லையப்பா. மூணாவது தெருவோ நாலாவது தெருவோ இருக்கிற தூரத்து சொந்தமோ நண்பனோ கிடையாது. அதுவும் இல்லையா? சரிப்பா. என்ன பாத்துல ஒரு சிரி சிரிச்சான். நோட்டீஸ் ஓபன், சுற்றமும் நட்பும் போட்டிருக்கான். சரி, நம்ம அவனுக்கு நட்பு, அவனுக்கு அவன் சுற்றம். அப்ப சுற்றமும் நட்பும்ன்றதுனால நம்மளும் போய் அட்டன் பண்ணல ஒரு மரியாதைக்கு. ஏன்பா வெக்கமா இல்ல? ஏன் இல்ல? யாரோ வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம சாப்பிட போறோமே, அதுல வெக்கமா இல்ல உங்களுக்கு? நம்ம மனசார வாழ்த்த போறோம்டா. பொண்ணு மாப்பிள்ளைய நல்லா இருங்க. இதுக்கு காசு தேவையில்ல, ரூபா தேவையில்ல, நல்ல மனசு போதும்டா. அந்த நல்ல மனசோட தான் போறேன். எங்கப்பா கரெக்டா தான் சொல்றாரு. என்ன தெரியும் உங்களுக்கு? அறிவு இருந்தா நான் சொல்றது நல்லா யோசி.
இப்படி உட்காரு, பொண்டாட்டி காதுல வந்தா கூட பிரச்சனை வரும். சொல்லுங்கப்பா. இப்போ கல்யாணத்துல கேட்பாங்க என்ன நகையெல்லாம் போட்டு வந்தான்ட்டு. யாரு? உங்க அம்மாவ. நான் என்ன பண்ணேன், இதை ஜெராக்ஸ் எடுத்து மாட்டி வச்சிருக்கேன். கேட்டா இதே மாதிரி நகை பீரோல இருக்கு, வெளியே வந்தா திருடிடுவான். அதை தான் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்தேன். சேஃப்டிக்கு கௌரவத்துக்கு வரும் ஒண்ணே பாக்குறவனு கௌரவமா. ஓ, இந்த மாதிரி நகை உங்க வீட்டுல இருக்க ஆச்சரியப்படுறதுக்கு வந்தா சி இல்லையா எடுக்கணும் அப்படின்னு போறதுக்கு டூ இன் ஒன். என்னது எங்க இப்படி போட்டு போனா அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? உன் மூஞ்ச விட அது ஒண்ணா. முக்கியமான விஷயம் சொல்றேன், சொல்லுங்கப்பா. கல்யாண வீட்டுல போன உடனே தப்புன்னு பாத்திரம் சாப்பாடு கேட்க கூடாது, அசிங்கம் அவமானம். வந்தியில உட்காந்துடணும், ஃபுல் கட்டு கட்டுறோம் முதல்ல. ஃபுல்லா சாப்பிட்டு ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொன்னு சாப்பாடு சாம்பார் ரசம் மாமா மோர் ஊர்கா அசிங்கமா பச்சை பச்சா கேட்பாங்க. 10 ரூபாய் கொடுத்தா தயிர், அதை நல்ல ஒரு 2.5 லிட்டர் கூட்டு சிலுப்புனா மோர். அதுக்காக நம்ம அவ்வளவு தூரம் போனோமா? ஏங்க பேப்பர் பிளேட்டு உங்க அப்ப முத்தி போலயா? இன்னும் பேப்பர் பொறுக்கிறதுலயே இருக்கிற நீ. நான் சொல்றது சாப்பிடுற வகைகள். ஓகே, சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல். கூட்டு பொரியல் வத்த குழம்பு இருந்தா பிளாஸ்டிக் கவர் பக்கத்துல வாங்கிக்கோ. பிளாஸ்டிக் யூஸ் பண்ண கூடாதேப்பா. அவன் சொல்லுவான், ஆனா கல்லு விக்கிறான் திருடிதானமா. அதை வாங்கிக்கோ, மொத்தத்தையும் வாங்கிட்டு வரோம் நம்ம. ஓகே ஓகேவா? ஓகே, இப்ப நம்ம எல்லாம் கிளம்புறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல கிளம்பிடுறோம். வீட புடிட்டு எப்படின்னா பக்கமா தூரமாப்பா? கொஞ்சம் தூரம் தான். என்ன தூரம்னா? பஸ்ல போகணும், காசு செலவாகும். என்ன சத்தியமா நீ எல்லாம் எப்படா எனக்கு பிள்ளையா இருக்கிற? பஸ்ல ஏறுறோம், ஏறுறோம். புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் இந்த பரஸ்பரம் கணவன் மனைவி எல்லாம் இங்க குடும்பத்தோட தான். பஸ்ல போய் அவ அந்த காரணர்லயும் நீ இந்த காரணர்லயும் உங்க அம்மா ஒரு காரணர்லயும் நான் ஒரு காரணர்லயும் உட்காந்துக்கினே டிராவல் பண்றோம். டிக்கெட் எடுக்காமையே. அது எப்படிப்பா? நாலு பேரும் சேர்த்து வச்சு கேட்டா ஐயோ நீ எடுக்கலையா? அப்படி அவன் நிறுத்தி வச்சு அதெல்லாம் காரணம் சொன்னா ஆகாது, கட்டிதான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோ. நாங்க அர்ஜென்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தரை பாக்கிறதுக்காக ரத்தம் குடுக்கறதுக்காக போயின்னுக்குறோம். அந்த உயிருக்கு எதிராக சேதாரமாச்சு, உன் மேல மான நஷ்டீடு வழக்கு வழக்கம். சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. அதே கையோட இந்த பக்கம் நலுங்கு வைப்பாங்க. ரெண்டு கர்மம் நமக்கு தேவையில்லை. பந்து எங்கன்னு பார்த்து நேரம் போயிடுவோம். அவன் போடவே இல்லைனாலும் பரவாயில்ல, இழுத்து போட்டு. தனசேகர் சுந்தரவல்லி நம்ம அவங்களுக்காக எந்த மொழி எழுதணும்னா நம்ம ஏன் எழுதுறான்? சொந்தக்காரன் சைக்கிள் சாப்பிட்டார எழுதுவான். அவன் நம்மளை கூப்பிட்டான், அவன் எழுதுவான். சரி, நம்ம மனசார சாப்பிட்டுட்டு எதுக்கு சோறு போடுறாங்க? வயிறு குளிர்ந்து ஆசீர்வாதம் பண்ணா நல்லது. நீ 2-3 தடவை சாப்பிட்டு வயிறு குளிர்ந்து சாப்பிட்டு இல்ல போற கல்யாணத்துல இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு என் மாமாவும் அத்தையும் நல்லா இருக்காங்க, நீங்க ஏன் அப்படியே இருக்கீங்க? மொத்தத்தையும் திருட்டு போயிடுறாங்களே தவிர நான் பார்க்க வச்சே தின்னுறாங்க. அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி ஐடியா ஒர்க் அவுட் பண்றதுக்கே எனக்கு அவ்வளவு மூளை செலவாகும். இப்ப நான் சொல்லுது மாத்திரமா அந்த பாத்திரத்தை நீ தூக்கு. சரி, தூக்கி போடா. உக்காந்து இருக்காதுரா. தூக்கிட்டேன். என்ன நான் எதை தூக்கணும்? என்ன தூக்கின்னு போ. ஏண்டி நீ ஒரு பாத்திரத்தை தூக்கு. ரஜினி மாதிரி வாங்க வாங்க சார். நீ நம்ம சார் தான். இல்ல சார், நீ பேசுறத பார்த்தா இன்னைக்கு நாளைக்கு மாதிரி பேசுற. நான் நல்லா தான் இருக்கேன். சொல்லு, சொல்லுங்க.
தள்ளுங்க சார். தள்ளறா நீ. நான் ஊர்ல வந்தேன்னா தள்ளுங்க நில்லுங்க சார். என்ன யாரும் தெரியலையா? கொசுமும் தெரியற மாதிரி இருக்கு நீ. சார் ஈபில இருந்து வரேன். அது என்ன அது நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ரெண்டு நீ பாத்துருக்கா? என்ன தப்பா இருங்க சார். பாத்துக்க என்ன சார் உங்க வீட்டுல சார் பாத்துக்கிட்டு இருக்க சார். எது வீட்டுல நீ என்னடா பாக்க வேண்டி இருக்க சார்? என்னடா நினைச்சிருக்க நீ இரு சார். என்ன சார் கோப்ப தள்ளுங்க சார். உக்காரன் சார். என்ன சார் ரெண்டு வருஷமா பாக்குற ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் 100 யூனிட் மேல போவே மாட்டேன். நீங்க கரண்ட் யூஸ் பண்றீங்களா இல்லையா சொல்லுங்க. ஓ இது வரைக்கும் 2 வருஷமா நீங்க கட்டவே இல்லை ஈபி. ஆமா. ஏன் அந்த மினிமம் சார்ஜ் கூட வரல? என்ன பண்றீங்க? வீட்டுல மொத்தம் 5 பேர் இந்த ஏரியா ஃபுல்லா சொல்றாங்க. ஆமா. லைட் யூஸ் பண்றீங்களா இல்லையா? யூஸ் பண்றேன். கரண்ட் யூஸ் பண்ண லைட் யூஸ். ஆமா யூஸ் பண்றேன். ஃபேன் யூஸ் பண்றீங்களா? சார் லைட் யூஸ் பண்றேன். 6 மணி போடுறேன், 6 காலுக்கு ஆஃப் பண்ணுறேன். ஏ 6 மணி போட்டு 6 காலனா மகாலட்சுமி வர டைமே 6 ல இருந்து 7 மணி வரைக்கும். அந்த உடனே லைட் ஆஃப் பண்ணா உள்ளே தங்கிடுவாங்க. அல்டி சரிங்க. அதுக்காக என்ன சார் நானும் பாக்குறேன். அப்படியே இருந்தா எப்படி சார் இது? நான் அவ்வளவுதான் கரண்ட் யூஸ் பண்றேன். நீ சொல்லு குடிச்சு குடிச்சா உடம்பு கட்டுறோம். டீ காஃபி உள்ள போனா கட்டுறோம். இது லெமனா? அது மில்கா? வயிறு கட்டா வயிறு வலி வரும். அது வாங்க நல்லதுக்கு சொன்னா இந்த காலத்துல எவன் கேக்குறான்? பாதி குடுப்பாங்க பார்த்தா எங்க குடுக்குறான்? போ பார்த்தா பாத்துட்டல போ. நான் அவ்வளவுதான் கரண்ட் யூஸ் பண்றேன். அஸ்வின் ஐயோ இது கூட நீ யூஸ் பண்ணிப்பா. இல்ல எனக்கே மாதிரி டவுட் இருக்கு. வேஸ்டா போறது உன்னத்தை யூஸ் பண்ணி பான்ற நல்ல எண்ணம் கூட இல்லாம எத்து போட்டு போறானே கேடு கட்டு. நீங்க அது மாதிரி ஆள் சார் கேள்விப்பட்ட ஒண்ணு இல்ல. நான் உங்களோட டவுட் ரொம்ப இருக்கு. என்ன யூஸ் பண்ணிக்கிறீங்க? இந்த ஃபேன் என்ன சார் யூஸ் பண்ணீங்களா சார்? ஃபேன் யூஸ் பண்ணீங்களா? இல்ல அது இல்ல ஓடாது. ஓடாம எதுக்கு சார் ஃபேன் வச்சிருக்கீங்க? ஃபேன்னு ஒண்ணு இப்ப நீ வந்த உடனே ஃபேன் ஓடுமான்னு கேட்ட தெரியுமா? ஃபேன் இருந்தால தான கேட்டேன். ஆமா. இதுவே இல்ல ஃபேன் இல்லையான்னு கேட்டல. ஃபேன் இல்ல காத்து இல்லாம என்ன சார் பண்றீங்க? யார் சொன்னா என் வீட்ல காத்து இல்லன்னு? காத்து எப்படி இருக்கு? உட்கார் சொல்றேன். ஒத்துக்காது. ஏங்க அது நானே வருத்தப்படல, நீ எதுக்கு வருத்தப்படுற? பகுதி உள்ள வேஸ்டா போற காத்தியா? நீ வேணா போய் ஏசி மிஷினால போய் நின்னு அடிக்கும். அது என்னது? எது? டிவி. டிவி மாதிரி டிவி ஓடுதா? இல்ல. அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க? இப்ப அது என்னன்னு கேட்ட. டிவியான்னு கேட்டேன். அதான் இருக்குதா தானே கேட்டேன். அதுவே நான் வைக்கலாம். நாங்க பயங்கா டிவி கூட இல்லையான்னு கேட்க மாட்டேன். இப்ப இது யூஸ் பண்ணா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இப்ப எப்படி கரண்ட் மீட்டர் ஓடாம இருக்கு? ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணீங்களா இல்லையா? நீ ஓபன் பண்ண சொல்றேன். என்ன சார் காய்கறி எல்லாம் வாங்கி வைக்கலாம், மாவு வைக்கலாம், பால் பாக்கெட் வைக்கலாம். கரெக்ட். நீ சொன்னதெல்லாம் கரெக்ட். தக்காளி வெளியே வச்சா அது உடனே கெட்டு போகுமா? இல்ல சொல்லிச்சு அவங்க கிட்ட நான் கெட்டு போவேன்ட்டு? இல்ல வாங்கி 4 நாள் யூஸ் பண்ணா பழுக்க? ஏன் 4 நாள் அது உள்ள வைக்கிற? அன்னைக்கே போய் கால் நடந்து போய் வாங்க முடியாதா? கால் நம்ம உங்களுக்கு என்ன ஆயிடுச்சா? போனையா 5 ரூபாய்க்கு தக்காளி வாங்கினியா? அன்னைக்கே ரசம் வச்சா துண்ணியா போச்சு. இது ஒரு 15 ரூபாய்க்கு வாங்கினு வந்துட்டு உள்ள வச்சிடறது 4 நாளா. கத்திரிக்காய் அதுல வைக்கவே கூடாது. வெங்காயம் ஈரப்பதமே படக்கூடாது, வெளியே இருக்கணும். இப்ப வெங்காயம் பிரச்சனை வேற, நம்ம பேச வேணாம் விடு. நான் சொல்றத கேளு. 10 ரூபாய் மாவுப்பா. வீடு ஃபுல்லா வீட்டுல இருக்க எல்லாரும் சமைச்சாப்பிடலாம். 10 ரூபாய் மாவு வேணா உள்ள வைக்கிறேன். ஒரு யூனிட் எவ்வளோ? ஒரு யூனிட் 2000 ரூபாய் ஆகுது. 2000 ரூபாய் நைட்டு வச்சு காலைல உள்ள ஒரு 3 யூனிட் எவ்வளோ ஆச்சு? 7 ரூபா 50 பைசா. 10 ரூபாய் மாவுக்கு 7 ரூபாய்க்கு நான் கரண்ட் யூஸ் பண்ண முடியுமா? இந்த பாயிண்ட் நீயே சொல்லு. அப்போவே மாவு வாங்கினோமா, தோசை ஊற்றினோமா, இட்லி ஊற்றினோமா, துண்ணமா போட்டோமான்னு இல்லாமல் எத்தனை வந்து இங்கே வச்சுருந்தோமா கரண்ட் யூஸ் பண்ணோமா? அது ஒரு 3 யூனிட் ஓடி, இது ஒரு 10, அது ஒரு 7.5, 17000 ரூபாய் செலவு பண்ணி உடம்பு வேற கெடுத்துக்கிறது. இந்த ஏரியாவில் இல்லை, இந்த ஏரியா ஏரியா சொல்லுவான் உள்ள வந்துட்டல.
பால் இருக்குல்ல பால் அது கெட்டும் நியாயமான ஒண்ணு அத தான் நம்ம ஃபிரிட்ஜ்ல வெயிங்க நீ வெயிங்கன்னு சொல்ல யாரா யா ஊட்ல வெயிங்கன்னு சொல்ல நீ யாரா யூஸ் பண்ணு அதான்டா சொல்றே இருடா நம்ம லேடிஸ் நாதமா பண்ணுவாங்க பால் வாங்கி வந்து வெச்சிருவாங்க காசிட்டு நான் சொல்றது கேளு அப்புறம் உள்ள வெச்சத திருப்பி நல்ல கூலிங் ஆயிச்சுங்க திருப்பி சுட வைக்க நேரத்து அரை வர வெளியே வைப்பாங்க மட்டும்தான் வெயில் ஒளி கண்ணாடி கரெக்டா இருக்கு கரெக்டா கனெக்ஷன் இருக்கு அப்படி இருந்த மிஸ் ஆகுதே இதப்பா இந்த மூணாவது சுவிட்ச் பாரு ஒரு மாதிரி எதுக்கே டவுட்டா தான் இருக்கு ஒருவேளை கவர்மெண்ட் கிளாஸ் வரக்கூடாது அது பாரு இல்ல இல்ல ஃபிரிட்ஜ் ஒண்ணுமே ஆன் பண்ணதுல போல இருக்க பத்து வருஷம் மேல இருக்கும் போல இருக்கு ஆமா ஆமா உன் கல்யாணத்துக்கு வாங்கண்டா உன் கல்யாணத்துக்கு வாங்கண்டா சொல்லுப்பா நீ போய் கிளம்ப நான் போறதில்ல நீ போயிருவேன் நீ போயிருவப்பா அம்மா அது உள்ள எடுத்து குச்சியா ஐயோ குச்சியா நீ மிகப்பெரிய பாய்சன் பாது எலிக்காக வச்சிருந்தா ஆமா அவர் செலவு பண்றதுக்கு யோசிப்பா சரி இது 32,000 பரவாயில்ல அது செக் பண்ணதுக்கு அப்புறம் அதுதான் உண்மைன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா அது ஒரு 15 லட்சம் ஆகும்பா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அது மட்டும் இல்லப்பா அது பண்ணி ஒருவேளை சக்சஸ் ஆகலாம் அவரும் போயிடுவாரு பணமும் போயிடும் கிட்டத்தட்ட ஒரு 30-35 லட்சத்துக்கு லாஸ் ஆயிருமே அவர் ஆவி என்ன சொல்லும் எப்பா நான் செலவு பண்ணாம சேர்த்து வச்சேன் அது இப்படி போச்சுன்னு சொன்னா ஃபீல் பண்ணல ஆவியே வந்து உன்னை திட்டுமே காப்பாத்திட்டு விட்டா போதும் நான் காப்பாத்துறேன் எப்படியாவது சொல்லுங்க நான் காப்பாத்துறேன் எவ்வளவு செலவழிக்கிறேன் பிளீஸ் இல்லங்க ரொம்ப கஞ்சனா இருப்பாருங்க ஒரு 30-35 லட்சம் மீறி தண்ணி குடிப்பா மிச்சம் பண்ணி வச்சுக்கலாம் மிச்சம் பண்ற